நீங்க வந்து அறிவிச்சிருக்க அறிவு முருகனா டாரிஃபே புரியல. இங்க வந்திருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் நிறுவனம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, படிச்சு புரிஞ்சு டாரிஃபை பத்தி பேசுறாங்க. எளிய மக்கள்கிட்ட வெளிப்படையா பேசுறதுல என்ன வெளிப்படைத்தன்மை இல்ல இந்த டாண்டிலோக்கு? மக்கள்கிட்ட வரி வாங்கிட்டு தான் நீங்க எல்லாம் வேலை செய்றீங்க, மக்களுக்கு வெளிப்படையா இருவீங்க. எப்படி கட்டணத்தை ஏற்ற போறோம், எப்படி உங்களை நாசமாக்க போறோம் அப்படின்றத வெளிப்படையா இருக்கிறதுக்கு ஏன் தைரியம் இல்ல இந்த அரசாங்கத்துக்கோ இல்ல நிறுவனத்துக்கோ? ஏன் இப்படி போட்டு வந்து டாரிஃப் இப்படி யாருக்குமே புரியாத வார்த்தையில பேசுவது கடுமையா கண்டிக்கத்தக்க விஷயமாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது ஏற்கத்தக்கதல்ல. ஜனநாயகத்தை ஜனநாயகமா பயன்படுத்தணும். அதை வந்து என்னன்னா ஏதோ பூச்சாண்டி காமிக்கிற வேலைக்கு வந்து பண்ணுவது சரியில்லை. எனவே செப்டம்பர் 1st வந்து ஏற்றக்கூடாது. கட்டணத்தை முழுக்க கருத்து கேட்பு கேட்கப்பட வேண்டும். எல்லா மக்களும் இன்வால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கான ஒரு முறையில இந்த ஆணையம் வந்து செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. நான் சொல்ல விரும்புற முதல் விஷயமாக அதே மாதிரி கட்டண உயர்வு எதுக்கு? கட்டண உயர்வு நீங்க என்ன அரசாங்கம் எதுக்கு இருக்கு? எல்லா மக்களையும் சொருன்றதுக்கு அரசாங்கம் வச்சிருக்கோம். மக்கள் வந்து உழைக்கிறாங்க, உழைச்சு இந்த அரசாங்கத்துக்கு வரியை கொடுக்கறாங்க. அவங்களுடைய வளர்வதற்கும் அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் திட்டம் தீட்டணும். அதுக்கு பதிலாக இலவசம் கொடுக்கற, நீயே 100 யூனிட் கொடுத்துரு, அப்புறம் வந்து நீங்க வந்து நாங்க வந்து மக்கள் வந்து கொடுத்தாதான் சரி செய்யப்படும்னா யார் பண்ண தப்புக்கு ஏன் மக்கள் இது பண்ணணும்? இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் பண்ணதெல்லாம் வந்து ஒரு நம்முடைய அரசியலமைப்பு சாசனம் சொல்வதற்கு உகந்த அடிப்படையில இந்த கட்டண உயர்வு எல்லாம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டணும். ஏற்கனவே கொரோனாவில செத்து பொழைச்சிருக்கலாம். இங்க வந்திருக்கிற கோச்சு போடுறாலே வந்து துட்டுல வருமானம் நெருக்கடியா இருக்கின்றாரு. சிமெண்டால, பஞ்சால, அரிசியால, கைத்தறி எல்லாம் போது நீங்க எதுக்கு இப்ப வளர வளரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத இன்னும் நாசமாக்குற வகையில வந்தா மின்கட்டண உயர்வு அறிவிப்பது என்பது கடுமையான கண்டனத்துக்குரிய செயலா நான் வந்து இங்க பாக்க விரும்புகின்றேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அறிவிச்சிருக்க கட்டணம் பாருங்க. நீங்க வந்து இவங்க நீங்க கொடுத்திருக்கூடிய டிஎன்ஏஆர்சி கொடுத்திருக்கூடிய டாரிப் பாத்தீங்கன்னா பக்கம் 168, 169, 174, 175 குறிப்பிட்டுள்ள டாரிஃப் சார்ஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43.13% டாரிஃப் உயர்வு இருக்குது. ஆனா வந்து மொத்த மின்கட்டண உயர்வு வந்து நான் வந்து மின்வாரிய தலைவர் வந்து நேரில் போய் பார்த்து பேசணும், 32% தான் ஹைக்ன்றாரு. ஆனா நீங்க வந்து ஒட்டு மொத்தமா கூட்டி கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57% வந்து மின்கட்டண உயர்வை அரசாங்கம் அறிவிக்குது. உங்களுக்கு யாருக்கு இந்த உரிமை கொடுத்தா நீ எப்படி வந்து 57% கட்டண உயர்வு அறிவிக்கலாம்? இது மாதிரி ஆங்கிலத்துல போட்டு பக்கத்துல போட்டு இந்த கணக்கு காட்டி இப்படி ஏத்துறது வந்து எப்படி நியாயமா இருக்கு என்பதை நீங்க அவசியம் இதை பார்க்க வேண்டியது இருக்குது. எனவே இது வந்து என்னன்னா மின்வாரிய தலைவர் சொல்றது போல பொய்யான தகவல் எல்லாம் சொல்லக்கூடாது. நான் வந்து 33% சொல்லிட்டு நாங்க கூட்டி கழிச்சு பார்த்தா 57% உயர்வு அறிவிப்பது எப்படி சரியா இருக்கு என்பதை நான் சுட்டி கேட்க வேண்டும். அதே போல எல்லா விதமான ஊழல் நடக்கக்கூடிய துறை மின்வாரிய ஊழல். நீங்க ஊழலை தடுத்தாலே போதுமே, எல்லாத்துலயும் ஊழல் நடக்குது. ஊழல் தடுப்பதற்கு லாய்க்கு எல்லாம் எதுக்கு அதிகாரம் இருக்கீங்க? அரசு அதிகாரம் இருக்கீங்க, அரசாங்கம் எதுக்கு இருக்குது? நீ அது பவர்ல இருக்கக்கூடிய சில பேர் அமைச்சர்ல இருந்து அதிகாரில இருந்து ஊழல் பண்றத கேக் ரிப்போர்ட் சொல்லுது, தணிக்கை ஆணையம் சொல்லுது, இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாம அரசாங்கம் நடத்தி கொண்டு மக்களை வதைப்பது எப்படிங்க சரியா இருக்கும்? எப்படி நீங்க வந்து இந்த மின்சார உயர்வு அறிவிக்க முடியும்? இது ஏற்றுக்கொள்ள அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வாங்குறத ஊழல். எல்லாத்துலயும் வந்து என்னன்னா தரமற்ற பொருளை வாங்குறீங்க. மின்சார சங்கங்கள் சொல்லுது, அலுவலர் சங்கம் சொல்லுது, தரமான பொருட்கள் வாங்காம அதுல வேற ஊழல் நடக்குது. அது பத்தி வந்து வெளிப்படையான விவரங்கள் வந்தும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காம இருப்பது எப்படி சரியா இருக்கும்? அதே போல பாத்தீங்கன்னா 2012 கடன் வாங்கி சில மின் நிலையங்களை உற்பத்தி உருவாக்கணும்னு சொல்லிட்டு சொல்றீங்க, சொல்லி கடன் வாங்கி இருக்கிறாங்க. என்ன உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 660 மெகாவாட் வந்து விரிவாக்க திட்டத்திற்கு பாத்தீங்கன்னா வந்து 627 கோடி ரூபாய் 2012 கடன் வாங்கியிருக்காங்க. 2012 ஒரு நிமிஷம் சார், 627 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. வாங்கின கடன் ரூபாய் என்ன பண்றான்னு சொன்னா வேறு விஷயம் செலவு பண்றாங்க. நீ வந்து மின் உற்பத்தி அதிகரிப்பதற்காக நான் ஒரு 660 மெகாவாட் உற்பத்தி அதிகரிப்பதற்காக கடன் வாங்கிட்டு வேறு விஷயம் செலவு செய்த அதிகாரி மீது என்ன நடவடிக்கை? அதுக்கு உத்தரவிட்ட அமைச்சர் மீது என்ன நடவடிக்கை? நீங்க எப்படி கடன் வாங்கி செஞ்சது எப்படி சரியா இருக்கும்? அதே போல பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு திட்டம் மின்சார திருத்த சட்டம் 2003 படி என்ன பண்றானா ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா முன் தேதிட்டு தனியார்கிட்ட வந்து வாங்கக்கூடிய டாரிஃபைய இன்க்ரீஸ் பண்ணி வாங்கன்னு சொல்லி மாநில அரசுக்கு உத்தரவிடுறாங்க. இது எப்படி ஒன்றிய அரசு செய்யலாம்? இப்ப உதாரணத்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்ட் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1.50 ரூபாய் இருந்தது, இப்ப இவங்க உத்தரவிட்டதுனால பாத்தீங்கன்னா 6.88 ரூபாய் ஆயிருக்குது. வேரியபிள் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3.50 ரூபாய் இருந்தது, இப்ப 8.55 ரூபாய் ஆயிருக்கு. மாநில அரசு வந்து இபி வந்து கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. ஒன்றிய அரசாங்கம் வந்து சட்டம் போட்டுன்றத வைத்துக் கொண்டு மாநில அரசாங்கத்தை வந்து நான் சொல்றது நீ தனியார்கிட்ட வந்து கூடுதல காசு கொடுத்து வாங்குன்னு சொல்வதற்கு ஒன்றிய அரசாங்கம் சொந்த மக்களை மாநில மக்களை எப்படி வதைப்பது சரியா இருக்கும்? தயவு செய்து யோசிச்சு பாருங்க நீங்க, இது நியாயமான விஷயமா? அது இது ஏன் அப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இவங்க பாத்தீங்கன்னா வந்து தனியார் முதலாளிட்ட கோல் வாங்குறதுக்காக. இப்ப உதாரணத்துக்கு நம்ம இந்திய அரசாங்கம் வந்து கோல் இண்டஸ்ட்ரி இந்தியா லிமிடெட் இருக்கு.
கோல் இந்தியா லிமிடெட் நோக்கம் என்ன, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கோல் எங்க உற்பத்தி ஆகுது, கோல் பற்றாக்குறை வந்து என்ன செய்யணும்ங்கிறதுக்காக அவங்க உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அவங்க கிட்ட 35,000 கோடி ரூபாய் பணம் இருந்தது. இது இந்த ஆய்வுக்காக பயன்படுத்த வேண்டிய பணம். இந்த 35,000 கோடி ரூபாயை ஒன்றிய அரசாங்கம் அந்த அந்த எடுத்து செலவு செஞ்சிட்டாங்க. எனவே கோல் இந்தியா லிமிடெட் கோல் பற்றாக்குறை தேட முடியல. சோ செயற்கையா பற்றாக்குறைய நாட்டில் இந்திய அரசாங்கம் உருவாயிடுச்சு. உருவாக்கி என்ன பண்றாங்க, அரசாங்கம் வந்து கட்டாயம் 10% வந்துனா தனியார்ல இருந்து நிலக்கரி இறக்குமதி பண்ணணும், வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணணும் சொல்லிட்டு நிர்பந்திக்குது ஒன்றிய அரசாங்கம். எங்க இருந்து வாங்க முடியும், இந்தியாவில் ஒரு பெரிய முதலாளி அதானி வந்து வெளிநாட்டுல நிலக்கரி வாங்கி வச்சிருக்காரு, அவர் வருமானம் கொழிப்பதற்காக அதானியை வாழ வைப்பதற்காக மோடி அவர்கள் தனியாரிடம் நிலக்கரி வாங்க சொல்வது நியாயம் தானா என்பதை தயவு செய்து யோசிச்சு பாருங்க. இந்திய நாட்டு மக்களுடைய எல்லாருடைய வளர்ந்துக்காக தான் நாடு இருக்குது. ஒரு சில பெருமுதலாளி காப்பாற்றுவதற்காக ஒன்றிய அரசு திட்டம் போடக்கூடாது. அவங்க திட்டம் போடுறதுனால தமிழக அரசாங்கமும் ஐயோ திட்டம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு நடத்துவதற்கு வந்து எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளதுல. அதே போல இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நீங்க வந்து அந்த அறிக்கையில கூட்டிக்கு ஒரு இடத்துல ஒவ்வொரு காலகட்டத்தில் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அடிப்படையில் வருடந்தோறும் 6% உயர்த்தலாங்க. என்ன அராஜகம் அது, ஏதே வருடந்தோறும் நீங்க டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா 6% ஏற்றிக்கலாமா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அடிப்படையில். கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அடிப்படையில் வருமானம் கிடைப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்குது, யார் கிடைக்கும், கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அதிகமாச்சுன்னா அரசு நிறுவனங்கள் வேலை செய்யறவங்களுக்கு ஒன்னா வருமான வரி கிடைக்கும், வருமானம் உயரப்படும். அது எவ்வளவு பேரு ஒட்டுமொத்த தொழிலாளர் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அடிப்படையில் வருமான உயர்வுக்கு வாய்ப்பாகிறவர்கள் 100 பேர் 5% பேர் தான். 95% முரசாரா தொழில் அன்ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுக்கு வருமானம் உயராது. வருமான உயர்வுக்கு வாய்ப்பே இல்லாத போது அதுக்கான சூழலே இல்லாத போது வருடம் வருடம் தோறும் டிஃபால்ட்டாக 6% உயர்வு என அறிவித்திருப்பது வந்து கடும் கண்டனத்துக்குரியது. இது மக்களை பணம் பிடுங்கக்கூடிய இயந்திரமாக பார்க்கக்கூடிய பார்வை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல இருக்கிறாங்க சார், இங்க நீங்க மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா சொந்த ஊரே கிடையாது, தயவு செய்து யோசிச்சு பாருங்க. வாடகை வீட்டுல பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய்க்கு 3,000 ரூபாய்க்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேரும் அப்பா ஆத்தா ஒரு குழந்தை அவன் வாடகை 4,000 ரூபாய் கொடுக்க முடியாம சந்தில பொந்துல இருக்கிறான். நீ பாட்டு கரண்ட் ஏற்றி விட்டு போயிடணும், அவன் என்ன செய்வான் மனுஷன், அவன் வீட்டுக்கு வீட்டு வாடகை இருக்கான், 4 வீடு விட்டு அவன் சம்பாதிக்க இருப்பான். சொந்த ஊடுக்காரன் 50,000 வாடகை வரும் கிடையாது, 2,000 ரூபாய்க்கு வாடகை வருவனே மெட்ராஸ்ல இருக்கிறான், 2,000 ரூபாய் வாடகை வருவன் அதை ஏத்தனா 2,000 ரூபாய் வாடகை கொடுக்க என்ன ஆகும், சொந்த வீட்டுக்காரனும் காலி வாடகுடனும் காலி, எல்லாரும் நிறைய சுடுகாட்டுல போனாலும் அங்கேயும் எலக்ட்ரிக் சுடுகாடு வேலை ஏற்றி விட்டீங்க, நீங்க இப்போ மின்சார கட்டணம் ஏற்றி போனீங்க, சுடுகாடுக்கு போனாலும் எலக்ட்ரிக் சுடுகாடு கிடையாதுன்னா தயவு செய்து அரசாங்கம் என்ன செய்யணும், பொதுமக்கள் உட்படனா இதுல எடுத்து ஒரு நியாயமா பார்க்க வேண்டும். நீங்க இந்த கலைவாண அரங்கத்துல கூட்டம் நடத்துறீங்க, எல்லாரும் சம்பளம் இருக்கு, அரசாங்கம் பணம் இருக்கு, மக்கள் வரி பணம் இருக்கு, இப்ப கூட்டம் கேட்டுட்டே இருக்க போறீங்க, 1ஆம் தேதி கட்டணம் உயரும்னா எப்படி நடந்தா இருக்கும், இந்த ஜனநாயக தன்மை என்பது வெளிப்படை தன்மையா இருக்குதா, எல்லாருடைய கருத்தை உள்ளடக்கி நடக்குமா என்பது குறித்தெல்லாம் விளக்கமா பேச வேண்டும். ஏன்னா இந்த நாடு ஜனநாயகத்தோடு செயல்படனா என் கருத்தை நீங்க கேட்பீங்க, என் கருத்தும் பரிசீலிக்கப்படணும்னா ஜனநாயகம் இருக்கும், இல்ல என் கருத்தை நீங்க கேட்க மாட்டீங்க, அதிகாரத்தில் இருக்கவங்க எப்படி வேணாலும் தீப்பிங் போச்சுன்னா நம்ம போராடி பெற்ற ஜனநாயக விழுமியத்தை சிதைக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போவோம், அதை பாதுகாக்க போறோமா பலப்படுத்த போறோம்ன்றதுதான் நம்ம முன்னாடி கேள்வி. எனவே இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை இன்னும் விரிவாக்குங்க, மக்களிடம் போங்க, மக்களுக்கு புரியற மாதிரி பேசுங்க. இந்த அதிகார வர்க்க மொழிதான் மக்களுக்கு தெரியாத பேசுது, காந்தி வெளிப்படையா பேசினாரு, உப்பு விலை வரி போட்டான்னு சொன்னது சுதந்திரத்துக்கு மக்கள் கொதித்தேன்தான், காந்தி வந்து தேசத்துல காந்தி படத்தை ரூபா நோட்டில் வச்சுட்டு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வச்சுக்கிற நாம காந்தி மாதிரி எளிய மொழியில மக்களிடம் பேசுங்க, அப்பதான் மக்களுக்கு இது தெரிஞ்சுன்னா என்ன உங்க ஆபீஸ் இருந்தாலும் எவ்வளவு பேர் 1,000 கணக்கான பேர் கூடியிருப்பான் தெரியுமா, தெரியல, இதுதான் விஷயம். எனவே என்னன்னா இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை இன்னும் பரவலாக்கப்பட வேண்டும், மின்சார கட்டணம் முழுமையா தவிர்க்கப்பட வேண்டும். அதே மாதிரி நிறைவா ஒரு வார்த்தை, நான் வந்து மின்சார வாரிய தலைவரை போய் பார்க்கும் போது சொன்னேன், மாசம் மாசம் நீங்க வந்து மின் கனெக்ட் செய்யணும்னு, அவர் சொன்னாரு மாசம் மாசம் செஞ்சாலும் நாங்க டாரிஃப மாத்திரம் பண்ணாரு, எப்படி 100 into 50 யூனிட்டா மாத்திரம்ன்றாரு, இது என்ன வஞ்சக புத்தி, இது மாசம் மாசம் டாரிஃப் கேட்டா கட்டணம் குறையனா அதுலயும் எப்படி சூதுவாதோட கட்டணத்தை ஏத்தோம்னு சொன்னா சரியா இருக்கா சார், எனவே என்னன்னா இதையெல்லாம் கவனத்துக்கு கொண்டு இந்த விஷயங்களை வந்து நீங்க உள்வாங்கி செயல்படணும் கேட்டுக்கிறேன், நன்றி, வணக்கம்.